இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்தது என்னமா தவமோ, இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்தது என்னமா தவமோ. இயேசு நேசிக்கிறார், நீத நாமே நைத்தா இயேசு நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதந்தன் முழு மனதால் நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதந்தன் முழு மனதால் நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா. நாதனை மறந்து நாட்களே துலைந்தும், நாதனை மறந்து நாட்களே துலைந்தும், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறா, இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறா, அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே, அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ. சகோதரர்களாய் கூடியிருந்து உடைய மகத்துவங்களை தியானிக்கும்படியாகவும் உடைய சமூகத்துல நாங்கள் வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்தீரப்பா, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை சுவாமி, எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சுவாமி, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு தொடர்ந்து பேசும் இடைப்படும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். விசேஷித்த விதமாக யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் தெரிந்து கொடுத்ததல் என்பதை பற்றி நாம் யோசித்தோம், அதை பற்றி தியானித்தோம். இன்றைக்கு அந்த தெரிந்தெடுத்துதலை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாக்கியமாய் அதை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சமூகத்தோடும் கடவுளோடும் எப்படி இடைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான் என்று சொல்லி இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது. வாழ்க்கை வந்து போராட்டத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. நாம் நம்முடைய பழக்கங்களோடு போராடுகிறோம், நம்முடைய குணநலங்களோடு போராடுகிறோம், நம்முடைய சுவாபத்தோடு போராடுகிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்களோடு போராடுகிறோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளோடு நாம் போராடுகிறோம். நம்முடைய இதயம் ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறது. அநேக கேள்விகள் நம்முடைய இதயத்தில் எழுகிறது, அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைப்பதில்லை. யோபு மாதிரி மற்ற தேவ மனிதர்கள் கூட அந்த மாதிரி ஆண்டவரிடத்துல அவர்களுக்கு போராட்டம் தொடர்ந்து இருக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு போராட்டத்திற்கும், மனிதரோடு சமூகத்தோடு நாம் போராடும் போராட்டத்திற்கும், தேவனோடு நாம் போராடுகிற போராட்டத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் நாம் வந்து இன்னைக்கு தியானித்து பார்க்க போகிறோம். இந்த வித்தியாசத்தை சரியாய் புரிந்து கொண்டவர்கள் தேவ தெரிந்தெடுத்துதல் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். நிறைய பேர் வந்து மனிதர்களோடு போராடுவதை தெய்வத்தோடு போராடுவதையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்து விடுகிறார்கள். மனிதர்களோடு அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கையில வந்து இந்த சமூகத்திலே மனிதர்களோடு அவர்கள் இடைப்படுவதில் அந்த அனுபவங்களை வைத்து, அதே அனுபவங்களை வைத்து தேவனோடு அவர்கள் எப்படி தங்களுடைய போராட்டங்களை தொடர்வது என்பதை குறித்து யோசிக்கிறார்கள். ரெண்டும் வேற வேற காரியம் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. நாம் இன்றைக்கு வந்து நம்முடைய வேதத்தின் ஆராய்ச்சிக்காக ஆதியாகமத்திலே 32 அதிகாரத்திலே 22-30 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். இன்னொருவர் 33 அதிகாரம் ஆதியாகமம் 1-17 வசனங்கள் வரைக்கும் வேறு யாராவது ஒருவர் வாசியுங்கள். ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போக மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவன் யாக்கோபுடைய தொடை சந்தை நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. 33:1-17 வரைக்கும். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து, ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோட இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த இந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான்.
அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும், என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்பே போவோம், நான் செய்யிருக்க என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். அன்று தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே செய்யிருக்கு போனான். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். நன்றி. நம்ம வந்து விலாவரியாக இரண்டு வித போராட்டங்களை நாம் இங்க பார்க்கிறோம். ரெண்டாவது நாம் வாசித்த கேட்ட காரியங்கள் போராட்டம் மாதிரி இருக்காது, ஆனால் அது போராட்டம் தான். நான் பிறகு இதை நான் சொல்லுகிறேன். முதலாவது, தேவனோடு யாக்கோபு செய்த அந்த போராட்டத்தை சற்று கவனிப்போம். வேதத்துல போட்டு இருக்கு, தேவனோடு அவன் போராடினான். ஒரு மனிதன் போட்டிருக்கு, ஆனா அதுக்கு பிறகு மனிதனோடு அவன் போராடவில்லை, தேவனோடு அவன் போராடி இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு தெரிந்தது. எப்பொழுது யாக்கோபு அதை உணர்ந்து கொண்டான் என்றால், அந்த போராட்டத்தின் போது அவருடைய அன்பின் அந்த போராட்டம், தேவனோடு மனிதன் போராடும் போது அந்த போராட்டத்திலே அவனுக்கு வந்து வேதனை வருவதில்லை. தேவனோடு மனிதன் போராடும் போது அந்த போராட்டத்திலே இருவருக்கும் வெற்றி தான் வருகிறது. எப்படி என்றால், தேவனோடு மனிதன் போராட முடியாது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் தேவன் மகா பெரியவர், அவருக்கு முன்பாக சாதாரண மனிதர்களாகிய நாம் அழிந்து போவோம். ஆனா தேவன் மனிதனோடு போராடும்படியாய் தன்னை தாழ்த்தி இறங்கி வருகிறார். அந்த போராட்டம் எப்படி இருக்கும் என்றால், நான் சிறு வயதுல நீங்கெல்லாம் பார்த்திருக்கலாம், அப்பாவும் குழந்தையும் சண்டையிடுவார்கள். அப்போ குழந்தை வந்து அப்பா வந்து என்ன செய்வார்கள், சண்டையிடுவது மாதிரி நடிப்பார்கள். அவங்க வந்து என்ன, பிள்ளைய வந்து அப்பா, குழந்தை வந்து ரொம்ப அப்பாவோட சண்டை போடுற மாதிரி இருக்கும், தன்னுடைய சக்தியெல்லாம் காட்டும். ஆனா அப்பா வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த அதை அடிக்கிறத கூட வாங்கிப்பாங்களே தவிர, தப்பி தவறியாவது தன்னுடைய கரங்கள் வந்து குழந்தைய காயப்படுத்த கூடாது என்று நினைப்பார்கள். அந்த அந்த பாதுகாப்புக்கான அந்த சண்டை வந்து, குழந்தை வந்து அப்பாவோடு தான் கனெக்ட் ஆகணும்னுட்டு சண்டை போடும், அப்பாவை ஹர்ட் பண்ணணும்னு குழந்தை சண்டை போடாது. அப்பா வந்து என்ன செய்வார், அதே அந்த தொடர்புக்காக அவர் வந்து என்ன செய்வார், சண்டையிட்டு போடுற மாதிரி நடிப்பார். அதே சமயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாய் அவர் அந்த வந்து அந்த விளையாட்டை அவர் தொடர்வார். யாக்கோபு இந்த மல்யுத்தம் நடக்கும்போது அதை அவன் கவனித்திருக்கலாம். தேவனுடைய அன்பின் அணுகுமுறையை அவன் கவனித்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருந்த நாட்களிலே அவர் உயிர் தெழுந்த பிறகு வேறு ஏதோ மனிதன் மாதிரி அவர்களுக்கு தென்பட்டாராம். அப்போ அவர் அப்பத்தை பிட்கையிலே அவர் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டார்களாம். ஏன் அப்பத்தை பிட்கையிலே அவர் ஆண்டவர் என்று அறிந்து கொள், ஏன்னா அவரை மாதிரி அன்போடு
பரிமாறுவதற்கு யாருக்குமே முடியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது அந்த அப்பத்தை பிட்கையிலே அவருடைய அன்பு வெளிப்படும். அவர் வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அன்பு வெளிப்படும், தண்ணீர் எடுத்து கொடுக்கும் போது அந்த அன்பு வெளிப்படும். சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் அன்பாய் அந்த உணவை பரிமாறும் போது அவருடைய இதயத்தில் இருக்கிற அன்பை வந்து காட்டுவாங்க. தண்ணீர் கொடுக்கும் போது கூட அந்த அன்பு நமக்கு வந்து வெளிப்புறமாய் தெரியும். காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் போது கூட தெரியும். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் ஐயா, எந்த மாதிரி நாம் இடைப்படுகிறோம், எந்த மாதிரி வந்து மனிதர்களோடு நாம் இடைப்படுகிறோம் என்பதை நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் தெரியும் நமக்கு. தேவன் அன்புடையவராய் இருக்கிறார், அன்பின் வடிவமாய் இருக்கிறார். அவரோடு யுத்தம் செய்வது யாக்கோபிற்கு ஒரு பெரிய பாக்கியமாயிருக்கிறது. வேதத்துல ரொம்ப தெளிவாய் போட்டிருக்கிறது, யாக்கோபை தேவன் மேற்கொள்ளாததை கண்டு என்று போட்டிருக்கிறது. அது அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு காலம் பிள்ளையோட நம்ம வந்து சண்டை போடும்போது, குழந்தையோட சண்டை போடும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைதான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்போம். ஏன் நம்ம வந்து என்ன நினைப்போம், அந்த முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெற்றி கொண்டோம் என்று அந்த ஒரு ஒரு சந்தோஷம் வரட்டும், அந்த தைரியம் வரட்டும் என்று சொல்லி நம்மை வந்து பலத்தினாலே அந்த குழந்தை தோற்கடிக்க முடியாது. ஆனால் தோற்ற மாதிரி நம்ம ஒரு பாவலாய் காட்டுவோம், இல்லை தோற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்போம். நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை, ஒரு வேலையை நான் செய்யும் போது அவர்கள் வந்து என்னிடத்துல இப்படி சொன்னார்கள். அப்போ வந்து என்னுடைய பையன் வந்து அந்த கம்பெனியில இன்டர்னுக்காக அப்ளை பண்ணி கொண்டிருந்தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உன்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது என்றால் உன்னுடைய பையனுக்கு நாங்கள் வேலை செய்ய தர முடியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், பரவாயில்ல, என்னுடைய பையனுக்கு வேலை கொடுங்க, என்னுடைய வேலையை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் எல்லா தந்தையரும் இதே மாதிரியான ஒரு முடிவைத்தான் எடுப்பார்கள். நம்முடைய பிள்ளை வந்து ஜெயிக்கணும், நம்ம வந்து தோற்றாலும் பரவாயில்லை என்று அந்த மாதிரி ஒரு முடிவை தந்தையர்கள் எடுக்கிறார்கள். தேவன் யாக்கோபு ஜெயிப்பதற்கு அனுமதி கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஆனா அவன் அப்படியும் விட மாட்டேங்கிறான். அவன் ஜெயிக்கிற மாதிரி அவர் அனுமதி கொடுத்தால் கூட அவன் விட மாட்டேங்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஜெயிப்பவர் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறவர் தன்னை ஜெயம் எடுக்க அனுமதித்திருக்கிறார், ஆனால் அது முற்றிலுமான ஜெயம் அல்ல என்று அவனுக்கு தெரியும். ஆண்டவரிடத்துல, அதாவது யோவான் ஸ்நானிகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி சொல்லுவான், எப்படி சொல்வான் என்றால், அவர் வந்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுவான். என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல என்னுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் தோற்று கொண்டு இருக்க வேண்டும், அவர் ஜெயித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். நாம ஆண்டவரிடத்துல தோற்பதுதான் நமக்கு ஜெயம். நாம் ஆண்டவரிடத்துல ஜெயிப்பது நமக்கு ஜெயம் அல்ல. யாக்கோபுக்கு அந்த ரகசியம் புரித்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி, நீர் உயர்ந்திருக்க வேண்டும் சுவாமி, நான் தாழ்ந்திருக்கிறேன். அதாவது ரெண்டு பேரும் மல்யுத்தம் செய்கிறார்கள். மல்யுத்தத்துல யாக்கோபை ஆண்டவர் மேற்கொள்ளாத மாதிரி அவர் அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார். யாக்கோபின் கரங்கள் தான் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த யாக்கோபுடைய ஆட்டிடியூட பாருங்க. யாக்கோபு வந்து என்ன சொல்றான்னா, தன்னுடைய கரம் வந்து மேல் இருக்கிறதுன்னு தெரிந்து கூட அவன் என்ன சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் ஜெயித்தேன் என்று நீர் ஒத்துக்கொண்டு இருப்பீர் என்றால் ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, என்னை ஆசீர்வதித்துட்டு போங்கன்னு சொல்றான். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நான் இந்த கதை சொல்லியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு பெரிய ஒரு வணிகருடைய வீட்டிற்கு
ராயபுரத்தில் இருக்கிற ஒரு வணிகர் வீட்டிற்கு போனாராம். போன உடனே அப்போ அந்த வணிகர் வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு மகா பெரிய கவி என்று தெரியும். அவர் வந்து அவர் என்ன சொன்னாராம், சரி கவியரசரே ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னார். அந்த காலத்துல பணக்காரருடைய வீட்டிற்கு சென்று கவிஞர்கள் பாடுவார்கள், அந்த பணக்காரர்கள் அவங்க வந்து மனமு வந்து எதையாவது நன்கொடை கொடுப்பார்கள், அந்த நன்கொடை எடுத்து அவருடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். இப்படித்தான் கவிஞருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வணிகருடைய வீட்டிலே சென்ற சுப்பிரமணிய பாரதியார் உரத்த குரலிலே ஒரு பெரிய அற்புதமான ஒரு கவிதையை பாடி காட்டினாராம். அந்த பாடலிலே மனம் லயித்து போன அந்த வணிகர் வீட்டிற்குள்ளே சென்று நிறைய பணத்தை வந்து ஒரு தன்னுடைய கரங்களில எடுத்துட்டு வந்து சுப்பிரமணிய பாரதியினை ஐயா இதை பெற்று கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். உடனே சுப்பிரமணிய பாரதியார் இப்படி சொன்னாராம், அதை அங்கே வைத்து விடும், நான் எடுத்து கொள்ளுகிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த வணிகருக்கு புரியவில்லை, ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னுட்டு. சரின்னு வைத்தாராம், அவர் எடுத்து கொண்டாராம். எடுத்துக்கொண்ட உடனே சுப்பிரமணிய பாரதியார் இடத்துல அவர் கேட்டாராம், அந்த வணிகர் கேட்டாராம், ஏனையா இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி. அப்ப சொன்னாராம், நான் என்னுடைய கவிதையிலே ஜெயித்து விட்டேன் உன்னை, நான் உன் கையில உன்னிடத்துல என்னுடைய கரங்களை நீட்டி நான் கையை நீட்டினா நான் உனக்கு கீழே இருக்கிறவன் அர்த்தம் அப்படின்னு சொன்னார். யார் கொடுக்கிறார்களோ அவருடைய கரங்கள் மேலையும், யார் வாங்குகிறார்களோ அவருடைய கரங்கள் கீழையும் இருக்கிறது. அதுதான் வந்து இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு, அதாவது யாரிடத்திலாவது நம்ம எதையாவது பெற்றுக்கொள்ள கரத்தை நீட்டுமினோம் என்றால் நாம தோற்றுவிட்டோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். அவரிடத்திலே இறஞ்சுகிறோம், அவரிடத்திலே வாங்குகிறோம் என்ற அர்த்தம். யாக்கோபுக்கு இந்த ரகசியம் தெரிந்தது. அவர் தன்னை ஜெயிக்க அனுமதித்ததினாலே தான் ஜெயித்தோம் என்று தெரிந்தது. அதனால எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிற அவரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால்தான் தனக்கு முழுமையான ஜெயம் என்று நினைத்தான். தான் அவரிடத்திலே தோற்று போவதுதான் தனக்கு வெற்றி என்று நினைத்தான். அல்டிமேட்டா நம்ம எல்லாருக்கும் அந்த ஆட்டிடியூடு இருக்கணும். ஆண்டவரிடத்துல போய் தாவீது வந்து ரொம்ப தாகமாயிருந்தது அவனுக்கு. அப்போ எங்க வீடு, அதாவது அவனுடைய வீடு பெத்லஹேம்ல இருந்தது. எங்க அந்த அந்த பெத்லஹேம்ல இருக்கிற ஒரு துறவு, அந்த கிணறு, அந்த கிணத்து தண்ணியில நான் அந்த தண்ணீரை அருந்தினால் எனக்கு தாகம் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஒரு வார்த்தை அப்படி சொன்னானா, உடனே அவனை சுற்றி இருக்கிற பராக்கிரமசாலிகள் தங்களுடைய உயிரை துச்சமா வைத்து, தேவன் அந்த மாதிரி ஆட்களை வந்து ஏவரா இருப்பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட மனிதன் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறார். அந்த உயிரை துச்சமாய் வைத்து, ஏன்னா பெத்லகேம் வந்து பெலிஸ்தீனுடைய கையில இருந்தது. அப்போ அந்த எதிரியின் பாசறைக்கு புகுந்து பெத்லகேமுக்குள்ள போய் ஒரு குடத்தை போட்டு அதுல அந்த தண்ணீரை மொண்டு வேகமாய் தங்களுடைய தலைவனுக்கு கொடுப்பதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். திடீரென்று தாவீது வியக்கு முன்னாக அவன் முன்னாடி இந்த தண்ணீரை வைக்கிறாங்க. தலைவரே நீங்க குடிக்கணும், ஏன்னா நீங்க அப்படி வாயில அப்படி சொன்னீங்க, உடனே நாங்க அதை எடுத்துட்டு வந்துட்டோம்னு. உடனே தாவீது அதை பார்த்தானா, பார்த்த உடனே வெற்றி அல்லவா அவனுக்கு, அவன் ஒரு பெரிய தளபதி அல்லவா, அவன் வந்து சொன்னாலே வந்து உயிரை கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வெற்றி அவனுக்கு இல்லையா. தாவீது என்ன செய்தான் என்பதை நிதானித்து பாருங்க. அவன் என்ன செய்யறான்னா, அவன் கண்கள் அப்படியே கண்கள்ல தண்ணீர் தழும்புகிறது. அவன் சொல்றான், தன்னுடைய உயிரை வந்து பணயமாய் வைத்து கொண்டு நான் தாகமாயிருந்தேன்னு சொல்லி இந்த தண்ணீரை எடுத்துட்டு வராங்க, இத வந்து நான் குடிக்க கூடாது, இந்த மனிதர்களுடைய ரத்தம், இது அவ்வளவு வேல்யூபிள், இது இதற்கு நான் தகுதியுள்ளவன், இந்த வெற்றிக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. தேவனுக்காக அதை ஊற்றி போட்டான் என்று போட்டிருக்கிறது. இதுதான் வந்து மனிதர்களிடத்துல மத்தியில நமக்கு இருக்கிற வெற்றி, தேவனோடு நம்ம அதிகமா ஜெபித்து நமக்கு வருகிற வெற்றி, முடிவாக அவரிடத்துல போய் போயிடணும். அது நம்ம அதை வச்சுக்க கூடாது.
நம்மிடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, ஒருவேளை வெற்றி பெற்றோம் என்ற மமதையிலே யாக்கோபு அவரை ஆசீர்வதிக்காம அவனை அனுப்பி இருந்தான்னா என்ன கதியா இருக்கும் யோசித்து பாருங்க. சுப்பிரமணி பாரதி மாதிரி நீர் ஆசீர்வதித்து நான் வாங்குவதா அப்படின்லாம் சொன்னா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. நாம அப்படி சொல்வதில்லை. நாம வந்து ஆண்டவரே என்னுடைய வெற்றி எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க வெற்றி பெறும்படியா இதை அனுமதித்தீர்கள், அதனால எனக்கு வெற்றி வந்ததப்பா, இந்த வெற்றி உங்களது தான், நீங்க அதை வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் மாத்தும் ஆண்டவரே என்னிடத்துல எடுபடாத நல்ல பங்கு, இந்த பங்கை எனக்கு நீங்க கொடுங்க, எடுபடாத அந்த மரியாளுக்கு நீங்க கொடுத்தீங்களல்லவா, எடுபடாத அந்த நல்ல பங்கை கொடுங்க, எல்லா வெற்றியும் நீங்களே வச்சுக்குங்க, இது என்னுடைய வெற்றி அல்ல, இது உம்முடைய வெற்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்மை சப்மிட் பண்ணணும். யாக்கோபு அப்படி சப்மிட் பண்ணதுனாலதான் என்னை ஆசீர்வதியாமல் நீங்க போக கூடாது அப்படின்னுட்டு சொல்ற ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து புது ஆண்டவர் வந்து உன்னை இஸ்ரவேல் என்று அவனை கூப்பிடுகிறார். இஸ்ரவேல் என்பதற்கு போராடுகிறவன் என்ற அர்த்தம். போராடுவது வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆள் ரொம்ப கான்ட்ரவர்சிங்க, எப்ப பார்த்தாலும் எதையாவது இது பண்ணிக்கிட்டே இருப்பார், கான்ஃபிளிக்டோட இருப்பார். கான்ஃபிளிக்ட் இருக்கிற அதிக மனிதர்கள் வந்து தவறான மனிதர்கள் அல்ல. வேதத்துல போட்டிருக்கு இஸ்ரவேல்னா அதான் அர்த்தம், எப்பவும் போராடி கொண்டு இருக்கிறவர்கள் என்ற அர்த்தம். அதே மாதிரி ஆயிடுச்சு, கண்ட்ரி ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மனிதனோடு போராட்டத்தை கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். சொந்த சகோதரன் அவனுடைய கருவிலே அவனுக்கு போராட்டம் தொடர்கிறது. வேதத்துல போட்டிருக்கு ரெபேக்காளுக்கு தன்னுடைய கருவிலே அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து போராடுகிறத பார்த்து பயந்து போயிடுறான். அந்த மாதிரி கருவிலே போராட்டம் நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். கருவிலே தொடர்ந்த போராட்டம் வாழ்க்கையிலே தொடர்கிறது. எல்லாவற்றிலும் யாக்கோபு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான், தன்னுடைய அண்ணனை விட உயர்ந்து நிற்கிறான். உயர்ந்து நின்ன பிறகு பலத்தினாலே ஏசா வந்து உயர்ந்து இருப்பதாக தென்படுகிறது. இந்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கூட அவன் ஏசாவை நம்பவில்லை. கடவுளை அந்த மாதிரி நம்புகிறவன் மனுஷன ஒரு நிமிஷம் கூட நம்ப மாட்டேங்கிறான். தாவீதையும் யோனத்தனையும் யோசித்து பாருங்கள். யோனத்தன் வந்து தாவீதை நம்புகிறான். தாவீதை பார்த்தவன் என்ன சொல்றான், நீங்க வந்து ராஜாவா இருப்ப, நீ இளவரசன் சொல்றான் பாருங்க, நீ வந்து ராஜாவா இருப்ப, நான் உனக்கு இரண்டாவதா இருப்பேன். என்ன அர்த்தம்னா, நீ ராஜாவா இருப்பதினால எனக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். நீ ராஜாவா இரு, நீ மேன்மை அடைந்திரு, என்னை நீ வந்து என்னுடைய குடும்பத்தையோ என்னையோ அழிக்க மாட்டேன் என்று நான் நிச்சயமாகவே பயமில்லாமல் இருக்கிறேன் என்று அர்த்தம். அதுக்குதான் அர்த்தம், அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றான்னு அர்த்தம் தாவீதை. தாவீதனுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் யாக்கோபு ஒரு நிமிஷம் கூட அவன் தன்னுடைய அண்ணனை நம்ப மாட்டேங்கிறான். அவன் அண்ணனை நம்பினால் ஏன் வந்து அவங்க அப்பா இடத்துல போய் களவாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். அண்ணனுக்கு அவர் கொடுத்துட்டு போட்டோம், நம்மை தேவன் ஆசீர்வதிக்கட்டும், அண்ணன் வந்து நம்மளை வந்து நிச்சயமா ஹார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறான். அவன் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கணும், ஏன்னா அவன் இடத்து நம்ம என்னிடத்திலிருந்து அவனுக்கு போயிடுச்சுன்னா அவன் வந்து நம்மளை விட மேலாயிடுவான், நம்மளை அழித்து விடுவான். அந்த அளவிற்கு அண்ணனின் மேல நம்பிக்கை. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் அழறாங்க, அது என்ன அழுகன்னு தெரியல. நம் ஒருத்தர ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன அழுக வேண்டியிருக்கு. சில பேர் இப்படி எல்லாம் அழுவாங்க போல இருக்கு. அதுக்கு பிறகு அவன் சொல்றான், நீ இதெல்லாம் வச்சுக்கொண்டான், இல்ல இல்ல வேணா வேணா நீ கொஞ்சம் வாங்கிக்க. என்ன அர்த்தம்னா, என்னிடத்துல நீ வாங்கிட்டினா அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட கான்ஃபிளிக்டுக்கு வர முடியாதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் வாங்க வைத்து விடுகிறான் தன்னுடைய அண்ணனை.
அப்புறம் அவன் சொல்றான், வா நம்ம ரெண்டு பேரும் போலாம். நம்பிக்கையே இல்லை. இல்லை இல்லை இல்லை, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன் இந்தந்த காரணத்துக்காக. சரி, என்கிட்ட இருக்கிற சில ஆளுங்களை உனக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு போறேன்னு அண்ணன் சொல்றாரு. தம்பி சொல்றாரு, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க அப்படியே போயிடுங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சேயிருக்கு வரேன்னு சொல்றாரு. இவர் சேயிருக்கு போனதா வேதத்துல இல்லை, அப்புறம் எப்போ போனாருன்னு தெரியல. இவர் சுக்கோத்திலேயே வந்து இவர் கூடாரம் போடுறார். அந்த அளவிற்கு தன்னுடைய தமையின் மீது நம்பிக்கை. என்ன அர்த்தம்னா, வந்தியா பாத்தியா, என்னிடத்துல வெகுமதிகளை பெற்று கொண்டாயா, போய்கிட்டே இரு, இங்க இருக்காத, எப்போ மனசு மாறும்னு தெரியாது, எப்போ உனக்கு கோபம் வரும்னு தெரியாது, எப்போ என்னை வந்து அழித்து போட நீ முயல்வா என்று எனக்கு தெரியாது. அந்த அளவிற்கு சகோதரன் மேல நம்பிக்கை. மனிதர்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் ஏசா மாதிரிதான் இருப்பாங்க. அதுவும் வந்து யாக்கோபு மாதிரி திரளாய் பெருகி இருக்கும்போது அன்போடு வருகிறவர்கள் கூட அந்த பெருகையின் திரட்சியை பார்க்க பார்க்க கோபம் வந்து பொறாம வந்து அழிக்க தலைப்படுவார்கள். எவ்வளவு நல்ல மனிதர்கள் கூட ஆசீர்வாதங்கள் பெருகி இருப்பதை பார்க்கும்போது பகைக்காமல் இருக்க மாட்டார்கள். அதனால மனிதர்களை வந்து ரொம்ப நம்பி, வாங்க வாங்க வாங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, இது இப்படியா இருக்கு, இது அப்படி இருக்கு, அப்படியெல்லாம் காட்டாதீங்க. ஏன்னா காட்டினா வந்து விரோதங்கள் வருவதற்கு காரணமாகிவிடும். தேவனிடத்திலே நாம என்ன வேணா சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். ஆண்டவர் ஒரு காலம் நம்மை வந்து ஹார்ம் பண்ணுவதும் கிடையாது. அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்துல, இதெல்லாம் உங்களுக்கு சுவாமி நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் சந்தோஷமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்தில் கொடுப்பது, அவருடைய சமூகத்திற்குன்பாய் வெளிப்படுத்தி காண்பிப்பது ஒரு காலம் நமக்கு வந்து வேதனையை கொடுக்காது. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். மனிதர்கள் ஆசீர்வதித்து வதித்து வேதனையை கூட்டுவார்கள் என்பதை நன்றாக நினைத்து பாருங்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே சமயத்திலே தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தேவனிடத்திலே தோற்க பழகினவர்களாய், தேவனை நம்முடைய எல்லா காரியத்தை விட மேல வைத்து மேன்மைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. உடைய அருமையான வசனங்களுக்காக நன்றி. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை சுவாமி நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீர் எங்களோடு வெளிப்படும் ஆண்டவரே. எங்களிடத்திலே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். எப்படியாய் நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஆண்டவரே, அது மாதிரி நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. நாம் நினைத்தா மாதில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா, மாதில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா. இயேசு நேசிக்கிறா,
மறந்து நாட்களியே துளைந்தும் நாதனை மறந்து நாட்களியே துளைந்தும் நீதன் கீழ்ச்சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம் நீதன் ஏ சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம் அன்பாய் நேசிக்கிறா ஆசையேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறா அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே இயேசு நேசிக்கிறா இயேசு நேசிக்கிறா இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ